பிரீத்தியன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இயக்குனர் மகாராஜா அவர்கள், எம் மகாராஜா அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார். கேப்டன் இழப்பீடு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் துயரத்தை தள்ளிவிடுது. ஏன்னா அரசியல் களத்திலும் சரி, மற்ற எல்லா விஷயத்திலும் கேப்டனை போல யாரும் கிடையாது. ஜாதி மதம் எதுவும் பார்ப்பதில்லை நமது கேப்டன் விஜயகாந்த். அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த உலகிலே நமக்கு கிடைப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தில் எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு அவராக வரல, அவரை கொண்டு வந்த வரைக்கும் அரசியலெலாம் அவர் வரல. அரசியல் வராமே அவ்வளோ விஷயங்கள் நல்லது செஞ்சுருக்கிறாரு. சினிமா துறையில் இருக்கும்போது ஒரு ஸ்டண்ட் மாட்டு கீழே அடிபட்டுச்சுன்னா போதும், தன்னோட தம்பி அடிபட்டத மாதிரி அப்படி போய் தூக்கி அவனை வச்சு என்ன பண்ணணுமோ, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு என்ன மெடிசன் இருக்கோ பக்கத்தில் அது போட்டு காலில் தடவி விடுவார், பார்த்து பண்ண மாட்டேயாம்பார். அப்படி ஒரு குழந்தை மனமாக பார்த்து கொள்ள ஒரு மனிதன் தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவர் தான் என்ன தமிழ் அறிமுகப்படுத்தினார். வல்லரசு என்ற ஒரு படத்தை நான் தான் இயக்கினேன். அந்த படத்தை இயக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பாட்டில் அப்படி ஒரு பேரும் புகழ் இருக்கும் அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும். ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. பல பேருக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார். நீங்கள் இப்போ அரசியல் வந்துட்டார் நீங்கள் சொல்கிறீங்க, அரசியலில் அவர் வரவே இல்லை. அவர் அப்போவே அரசியல் வராமல் அவ்வளோ விஷயங்கள் நன்மைகள் செஞ்சுருக்கிறார். அவரை மாதிரி நல்லது செஞ்ச ஒரு மனிதன் இதுவரைக்கும் திரைத்துறையில் கிடையாது. அவரை மாதிரி பண்பாக பேசக்கூடிய ஒரு நடிகன், எந்த ஒரு நடிகனும் திரைத்துறையில் நான் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்குறேன், ஆனால் அவரை மாதிரி யாரும் பணிவு கிடையாது. உலக லெவலில் நான் காலிவுட்டில் படம் எடுத்துருக்கிறேன், எல்லாம் எடுத்துருக்குறேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடையாது. இப்போ அவரை ரசிகர்களும் தொண்டர்களும் அரசியலில் இருக்க எல்லா நண்பர்களுமே எங்களை மாதிரி உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டம், துயரம்தான். அவர் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமேனு தான் எல்லாருமே பெருமையாக நினைக்கிறோம். அவர் இருக்கும்போது எவ்வளோ பண்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதன் தெரியுமா, அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது என்று இயக்குனர் மகாராஜா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பற்றி அற்புதமாக கூறியுள்ளார்.